இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் புக் பண்ண போகிறீங்களா, வீட்டுக்கே வரப்போகும் சர்ப்ரைஸ். சமையல் கேஸ் சிலிண்டருடன் இனி நீங்கள் மளிகை சாமான்களையும் உங்கள் கேஸ் சிலிண்டர் ஏஜென்சியுடன் வாங்க முடியும். இதன் மூலம் வீடுகளுக்கு மளிகை பொருட்கள் விநியோகம் வரப்போகுது. சமையல் கேஸ் சிலிண்டரை பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் இண்டேன் போன்ற நிறுவனங்கள் விநியோகிக்கின்றன. இந்த நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வீடுகளுக்கு 14.50 கிலோ இடையிலும், வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ, 47.50 கிலோ, 425 கிலோ இடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்கிறது. இதேபோல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் 2 கிலோ 5 கிலோவிலும் சிலிண்டர்களை விற்பனை செய்கிறது. இந்த 2 கிலோ அல்லது 5 கிலோ சிலிண்டர்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. ஆனால் 14 கிலோ சிலிண்டர் வாங்க வீடு வாடகை ஒப்பந்தம் போன்ற லீஸ் ஒப்பந்தம், மின் கட்டண ரசீது போன்ற ஏதாவது வீட்டின் ஆவணங்களை கண்டிப்பாக தேவை. சிலிண்டர்கள் போனில் முன்பதிவு செய்தால் அடுத்த சில நாட்களில் வீடுகளுக்கு வந்து விநியோகிக்கப்படுகிறது. இதுவரை சமையல் கேஸ் சிலிண்டருக்கு நிறுவனங்கள் சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பு மற்றும் அதற்கு தேவையான ஸ்பேர்களை மட்டுமே விற்கின்றன. இந்த நிலையில் கேஸ் சிலிண்டருடன் இனி நீங்கள் மளிகை சாமான்களையும் உங்கள் கேஸ் ஏஜென்சிகளிடமிருந்து வாங்க முடியும். இதன் மூலம் வீடுகளுக்கு மளிகை பொருட்கள் விநியோகம் வரப்போகிறது. பொதுத்துறை சார்ந்த ஐஓசி எனப்படும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ஐஓசிக்கு 925 ஏஜென்சிகள் உள்ளன. 1.48 கோடி வீட்டு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ளன. தினமும் சராசரி 2.50 லட்சம் சிலிண்டர்கள் தமிழ்நாட்டில் ஐஓசி விநியோகம் செய்கிறது. ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் சரியாக 15,000 வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். தற்போது ஐஓசி நிறுவனம் சமையல் கேஸ் விற்பனையை தாண்டி வணிகம் வாயிலாக வருவாயை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், குளிர்பானம், பிஸ்கட் போன்ற பொருட்களை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறது. தற்போதைய நிலையில் சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஏஜென்சிகள் ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபாய் கமிஷன் பெற்று வருகின்றன. அவர்கள் ஒரு சிலிண்டரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும்போது கையோடு மளிகை உள்பட பொருட்களை விற்பனை செய்தால் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும். இந்த திட்டத்தை ஐஓசி முன்னெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக சென்னையில் ஒரு ஏஜென்சி, காஞ்சிபுரம், பொள்ளாச்சி ஆகிய நகரங்களில் ஒரு ஏஜென்சி என மொத்தம் 3 ஏஜென்சிகளில் மளிகை உட்பட பொருட்கள் விற்பனை ஆரம்பமாகியுள்ளது. படிப்படியாக மற்ற ஏஜென்சிகளிலும் விரிவுபடுத்த இந்தியன் ஆயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய வணிகத்தை ஏஜென்சிகள் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று விருப்பப்படுபவர்கள் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே மளிகை பொருட்களையும் பொதுமக்கள் பெற முடியும். அதே நேரம் விலை குறைவாக இருந்தால் வரவேற்பு அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்று மக்கள் சொல்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.